பார்த்து மூணு சப்பாத்தி தான் கொடுக்குறாங்க. மற்ற அம்மா உணவகத்தில எல்லாம் ஜாஸ்தியாக கொடுக்குறாங்க. ஆறு சப்பாத்தி ஒரு தக்காளி சாதம் போடுறோம். இந்த அம்மா உணவகத்தில் மட்டும் மூணு சப்பாத்தி தான் போடுறாங்க நைட்டில். மதிய உணவுலாம் சார்? மதிய உணவுலாம் நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலை உணவு நல்லாயிருக்கு. காலையில் அஞ்சு இட்லி தான் கொடுக்குறாங்க. மற்ற அம்மா உணவகத்துலலாம் எட்டு இட்லி பத்து இட்லி கொடுக்குறாங்க. இங்கே மட்டும் கம்மியாக கொடுக்குறாங்க. உணவு எல்லாமே முழுசாக இலவசம் தான் கொடுக்குறாங்க இல்லையா? எல்லா உணவும் இலவசம் கொடுக்குறாங்க. ஏன்னா இங்கே மட்டும் கம்மியாக கொடுக்குறாங்க எல்லாம் ஃபுட்டு. ஸோ இரவு மட்டும் உங்களுக்கு உணவு பத்தலைன்றீங்க? ரொம்ப மட்டும் பத்தலை. காலையிலையும் பத்தலை பாதி பேருக்கு. ஏன்னா அஞ்சு இட்லிக்கு மேலே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு பொங்கலுக்கு மேலே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவ்வளோதான் கொடுக்குறாங்க. இங்கே மட்டும் மத்தளகத்துலாம் எட்டு இட்லி கொடுக்குறாங்க காலையில். காலையில் நைட்டு ஆறு சப்பாத்தி ஒரு தக்காளி சாதம் கொடுக்குறாங்க. லைட் ஹவுஸ் இல்லைலாம் இங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது. நாங்கள் நான் வந்து கூலி வேலைக்கு போகிற ஆளுக்கு கிணத்து வேலைக்கு ரொம்ப சிரமமாக இருக்கு. என் பேர் வந்து எஸ் மாணிக்கம். நான் டெய்லியும் வந்து எங்கள் ஆஃபீஸில் தான் வேலை செய்கிறேன். நான் காலையில் வந்து இங்கே தான் சாப்பிடுவேன். ஆனால் நிறைய பேர் உணவு இல்லாமல் கொஞ்சம் திரும்பி போகிறாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஜனங்கள் கொஞ்சம் இந்த லாக்டவுன் டைமில் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். இது கொஞ்சம் நீங்கள் எடுத்து நல்லபடியாக செய்யுங்க. ஜனங்கள் கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருப்பாங்க, பசி இல்லாமல் இருப்பாங்க. சரி சார், இப்போ வந்து இந்த உணவு தராங்க இல்லையா இலவசமாக, நம்மளுடைய தமிழக அரசு பார்த்திங்கன்னா பொதுமக்கள் ஏழைக்கு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்கு அம்மா உணவு மூலமாக உணவு கொடுத்துட்டுருக்காங்க. பொதுச்சு ரொம்ப சீப்பான ரொம்ப குறைஞ்ச விலைக்கு அம்மா ஆரம்பித்த திட்டம் இப்போ எடப்பாடி அண்ணா வந்து இலவசமாக கொடுத்துட்டுருக்காங்க. உங்களுக்கு இதில் இந்த குறிப்பிட்ட இடத்துல ஏதாவது காசு எதாவது வாங்குறாங்களா? இதில் காசெல்லாம் எதுவும் வாங்குறதில்லை. இந்த டைமில் ஃப்ரீ பண்ணுறதே பெரிய விஷயம்தான். இந்த அளவு செய்கிறது பெரிய விஷயம்தான். இதுக்கு நம்ம சரி சார், இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தமிழக அரசு இந்த மாதிரி விஷயங்களுக்கு சிறப்பாக செயல்படணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா யாருக்கிட்டையும் காசு கிடையாது. எல்லாருமே கஷ்டப்படுறோம். சாப்பாடு கூட வழி கிடையாது. வேலை செஞ்சால் தான் காசு. குடும்பத்தில் அவ்வளோ சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் இந்த வேலைக்கு வந்து நாங்கள் செய்கிறோம் மக்களுக்காக. அது நீங்கள் தான் எடுத்து பண்ணணும். இன்னும் கொஞ்சம் நிறைய பேருக்கு போடுங்க, நல்லது. இப்போ நல்லதாக இருக்குது. ஆனால் ஒரு லிமிட் இது பண்ணிட்டாங்க ஃப்ரீனும் போது. அதே காசும் போது எக்ஸ்ட்ராலாம் கொடுப்பாங்க. இப்போ எது ஒரு பொங்கல்னால் ஒரு பொங்கல் நிறைய பேர் வந்து குறை போட்டு போகிறது இதுதான். பத்தாம அறவயிரம் குறவயிரம் சாப்பிட்டு போகிறாங்க வேற ஒன்றி. அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுங்க. ஆனால் பார்சல் கொடுக்காமல் சாப்பிட்றவங்களுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும். பார்சல் வந்து அது எப்படி போகுதுன்னு தெரியல. அது வெளியே அவங்க இஷ்டத்துக்கு வாங்கிட்டு போவாங்க, என்ன பண்ணுவாங்க ஏது போனது தெரியும். பார்சல் கட் பண்ணிட்டு சாப்பிட்றவங்களுக்கு கொடுக்கலாம். இதுதான் என்னுடைய இது. ஆனால் டிஃபன் நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் இந்த இது இல்லை. ஒரு அறவேருக்கு ஒரு வரை நிறைய பேர் சாப்பிட்டு போகிறாங்க. கேட்குறது இப்போ வந்து இதுதான் லிமிட் அப்படின்றாங்க இங்கே. ஆனால் இந்த பிரான்ச்சின்னு சொல்லுங்கள் மெயினாக. மற்ற இதில் எப்படி இதுன்னு தெரில. இங்கே இப்படி அஞ்சு இட்லினா அஞ்சு இட்லி, ஒரு பொங்கல்னா ஒரு பொங்கல், அவ்வளோதான். இப்போ இந்த டைமுக்கு இதுதான். வணக்கம், இது நாளையும் நாங்கள் சுதாக்கர். இப்போ நம்ம இருக்கிறது சேந்தம் சேந்தம் நெடுஞ்சாலையில் இருக்கிற வந்து ஒரு அம்மா உணவகத்தில் இருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்று முழு ஊரடங்கு அமல்படுத்திருக்கனால தேவையில்லாமல் யாரையும் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் அத்தியாவசிய தேவையான உணவு மட்டும் வெளியே திறக்கப்படலை. அதனால் பார்த்திங்கன்னா அம்மா உணவகங்களில் தமிழக அரசின் தாயிலும் கொண்டு செயல்படுத்திக் கொண்டு அம்மா உணவகங்களை பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த கொரோனா காலகட்டத்தில் பெரும்பாலும் இலவசமாக உணவு கொடுக்க போகிறது. தவிர ரொம்ப அருமையாக இது மக்கள் ரொம்ப பெரிதும் வரவேற்று பாராட்டும் அதே வேளையில் இந்த குறிப்பிட்ட இந்த சேந்தம் பகுதியில் அமைந்துள்ள அம்மா உணவகத்தில் அவர்களுக்கு போதிய உணவு கிடைக்கவில்லை என்று குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. இரவு வேளையில் மூன்று சப்பாத்தி மட்டும், காலை வேளையில் ஐந்து இட்லி மட்டும் கொடுக்கப்படுவதாகவும், அரை வயிற்றுடன் போகக்கூடிய சூழ்நிலையே இருப்பதாகவும் இதை பயன்படுத்தும் மக்கள் தெரிவிக்கின்றனர். எனவே நம்முடைய தாயிலும் கொண்ட தமிழக அரசானது இதை தலையிட்டு மேலும் அதிகப்படியான உணவுகளை கொடுக்க வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நாளைய யுகத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். நாளையும் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரசாதுடன் செய்தியாளர் சுதாகர்.